இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்குமான ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். செப்டம்பர் மாதத்தில் கிரக சஞ்சார நிலைகளை பார்த்தோமானால், திருக்கணித பஞ்சாங்கப்படி 1/10/2020 செப்டம்பர் மாதம் செவ்வாய் பகவான் மேஷம் ராசியிலும், ராகு பகவான் மிதுன ராசியிலும், சுக்கிர பகவான் கடக ராசியிலும், சூரிய பகவான் 16 வரை சிம்மத்திலும், புதன் சிம்மத்திலும், குரு பகவான் தனுசு ராசியிலும், கேது பகவான் தனுசு ராசியிலும், சனி பகவான் மகரம் ராசியிலும், சந்திர பகவான் சதயம் நட்சத்திரம் கும்ப ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். சூரியன் பூரம் 1 பாதத்திலும், சந்திரன் அவிட்டம் 1 பாதத்திலும், செவ்வாய் அசுபதி 2 பாதத்திலும், புதன் உத்திரம் 1 பாதத்திலும், குரு பூராடம் 4 பாதத்திலும், சுக்கிரன் புனர்பூஷம் 4 பாதத்திலும், சனி உத்திராடம் 2 பாதத்திலும், ராகு மிருகஸ்ரீஷம் 3 பாதத்திலும், கேது மூலம் நட்சத்திரம் 1 பாதத்திலுமாக கிரக சஞ்சாரம் செய்கின்றன இந்த மாதம். இனி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி விபரமாக பார்க்கலாம். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்த்தோமானால், உங்கள் ராசிக்கு 2 இடத்தில் ராகுவும், 3 இடத்தில் சுக்கிரனும், 4 இடத்தில் சூரியனும் புதனும், 8 இடத்தில் குருவும் கேதுவும், 9 இடத்தில் சனியும், 10 இடத்தில் சந்திரனும், 12 இடத்தில் செவ்வாயுமாக இந்த மாதம் கிரக சஞ்சாரம் செய்கின்றது. சூரியன் பூரம் 1 பாதத்திலும், சந்திரன் அவிட்டம் நட்சத்திரம் 3 பாதத்திலும், செவ்வாய் அசுபதி நட்சத்திரம் 2 பாதத்திலும், புதன் உத்திராடம் 1 பாதத்திலும், குரு பூராடம் 4 பாதத்திலும், செவ்வாய் புனர்பூஷம் 4 பாதத்திலும், சனி பகவான் உத்திராடம் 2 பாதத்திலும், ராகு பகவான் மிருகஸ்ரீஷம் 3 பாதத்திலும், கேது மூலம் நட்சத்திரம் 1 பாதத்திலும் சஞ்சாரம் செய்கின்றனர். இதில் 17 பிறகு சூரியன் பாவக மாற்றம் அடைந்து கன்னி ராசிக்கு செல்கிறது. புதனும் இந்த மாத கடைசி வாரங்களில் கன்னி ராசிக்கு சென்று விடுகிறார். ஆகவே 15 பிறகு, அதாவது செப்டம்பர் 16 பிறகு இந்த பலன்களின் மாற்றம் மாறியிருக்கும். அதாவது 24 வருகின்ற ராகு கேது பெயர்ச்சியும் உங்கள் ராசிக்கே வருகின்றார்கள். உங்கள் ராசிக்கு 7 இடத்தில் வருகின்றார்கள். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 4 இடத்தில் இருக்கின்றார். ஆகவே இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வெற்றிகளை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 2 இடத்திலேயே ராகு இருப்பதால் விரும்பிய அதீத பொருள் சேர வாய்ப்புகள் உள்ளது. அதேபோல் கெட்ட கனவுகளை கண்டு திடீரென எழுந்திருப்பீர்கள். நீங்கள் சொல்கின்ற வாக்கு கடும் வாக்காக இருக்கும். ஆகவே இந்த மாதத்தில் நீங்கள் யாரையும் சபிப்பதோ திட்டுவதோ வேண்டாம். பேசும்போது மிக மிக நிதானமாக பேசுங்கள். ஏனெனில் நீங்கள் சொல்லக்கூடிய கெட்ட சொல் பழிக்கக்கூடிய வாய்ப்பாக உள்ளது. உங்கள் ராசிக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் 3 இருப்பதால் நிறைய வெற்றிகளை அடைவீர்கள். பெண்களால் யோகங்களை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 4 இடத்தில் சூரியனும் புதனும் கூடியிருப்பதால் மிகுந்த யோகத்தையும் நற்பலனையும் தரக்கூடிய வாய்ப்பாகவும் உள்ளது. தாயார் வகையிலும் யோகமான அமைப்பாகவே உள்ளது. மேலும் வீடு மனை வாங்குதல் மற்றும் தொழிலில் எல்லாம் நீங்கள் மேம்பட்டு இருப்பீர்கள். இதுவே 16 பிறகும் சூரிய பகவான் உங்களது ராசிக்கு 5 இடத்தில் சென்று விடுவதால் பிள்ளைகளால் மிகுந்த யோகத்தையும் சந்தோஷத்தையும் பெறுவீர்கள் மற்றும் பூர்வ புண்ணிய பலனையும் அடைவீர்கள். பல்வேறு வகையில் லாபங்களை பெறக்கூடிய அமைப்பாகவும் உள்ளது. லாபங்களை ஈட்டக்கூடிய அமைப்பாக உங்களுடைய அமைப்பு இந்த மாதம் முழுவதுமாகவே இருக்கிறது.
உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் புதன் 16ஆம் தேதி வரை சுகஸ்தானத்திலும் பிறகு தன்னுடைய ஐந்தாம் இடத்திலேயே இருப்பதால் புதனால் நீங்கள் மிகுந்த யோகங்களை பெறக்கூடிய அமைப்பாக உள்ளது. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 3ல் மறைவது நீங்கள் கேட்கும் இடங்களில் பண உதவிகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் உள்ளது. அதேபோல் இந்த மாதத்தில் நீங்கள் கடன்படக்கூடிய அமைப்பும் உள்ளது. நிச்சயமாகவே கடன்படுவீர்கள். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி 12ல் இருப்பதால் உங்கள் மனைவி வகையில் சுக போகங்களை அனுபவிப்பவராகவும் மனைவியால் சிறு சிறு செலவுகளை நீங்கள் அளிக்கக்கூடியவராகவும் இருப்பீர்கள். ஆகையால் மனைவிக்கு ஏற்படக்கூடிய செலவுகளை நீங்கள் தயக்கம் இல்லாமல் செய்யலாம். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 8ல் குருவும் கேதுவும் தென்படுவது இன்னும் உதித்தமான அமைப்பு இல்லை என்று சொல்லலாம். இது உங்களுக்கு பல்வேறு வகையில் தொந்தரவுகளை தரக்கூடியதாகத்தான் இருக்கிறது. ஆகவே கிரக அமைப்புகள் உங்களுக்கு இன்னமும் சரியாக அமையவில்லை. இன்னும் ஓரிரு மாதங்கள் உங்களுக்கு, அதாவது குரு பெயர்ச்சி வரும் வரை நீங்கள் சற்று அமைதியுடனும் செயல்படுவது மிகவும் நல்லது. முன்பின் எதிலும் யோசித்து செயல்படுங்கள். தேவையற்ற பயங்களை எல்லாம் நீக்கிவிட்டு நிம்மதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு 9ல் சனி இருப்பது தந்தை வழியில் மனக்கசப்புகளை ஏற்படுத்தக்கூடிய காலமாகவும் உங்களது சுகத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய காலமாகவும் இருக்கிறது. ஆகவே உங்களது உடல்நிலையை கருத்தில் கொண்டு தந்தையாரின் உடல்நிலையையும் மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளவும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ஆரம்பத்தில் சந்திரன் இருந்து லாபஸ்தானத்தில் வருவதால் இந்த மாதத்தின் தொடக்கத்திலும் இந்த மாதத்தின் கடைசி 3 நாட்களிலும், அதாவது 1, 2, 3 தேதிகளிலும் மற்றும் 28, 29, 30ஆம் தேதியிலும் உங்களுக்கு மிகுந்த யோகமான காலமாகவே உள்ளது. ஆகவே தொழிலில் சிறப்புற்று விளங்குவீர்கள். பல்வேறு லாபங்களை பெறக்கூடியவராகவும் நீங்கள் விளங்குவீர்கள். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்திற்கு மறைவது அதீதமான உழைப்பு. ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியம் இந்த மாதத்தில் கிடைக்க வாய்ப்புகள் சற்று குறைவுதான். ஆனாலும் உழைத்து கொண்டே இருப்பீர்கள். உங்கள் ராசிக்கு 12ல் செவ்வாய் மறைவது உங்களுக்கு தேவையற்ற செலவுகளை தரக்கூடியதாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி 12ல் மறைவது மேலும் 12ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்திலேயே இருப்பது உங்கள் மனைவி வகையில் பல்வேறு வகையான செலவுகளை செய்ய நேரிடும். இனி தேதி வாரியாக பலன்களை பார்த்தோமானால் 1ஆம் தேதி உங்களது தொழில் சிறப்பாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை 1, 2, 3 இந்த 3 தேதிகளிலும் மிகுந்த செழிப்போடு இருப்பீர்கள். திறம்படவும் செயல்படுவீர்கள். அமோகமாகவே இருப்பீர்கள். அடுத்ததாக 4, 5, 6 இந்த 3 தேதிகளில் லாபஸ்தானத்தில் சந்திரன் வருவதால் நீங்கள் பல்வேறு வகையில் லாபங்களை பெறக்கூடியவராக இருப்பீர்கள். அதாவது உங்கள் லாபாதிபதி 11ஆம் இடத்து அதிபதி 8ல் மறைந்தாலும் சந்திரன் இந்த இடத்திற்கு வருவதால் இந்த 3 நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு, தொழிலுக்கும் மற்றும் பிற காரியங்களுக்கும் தேவையான பண வரவு கிடைக்க பெறுவீர்கள். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது, அதாவது 6, 7, 8 இந்த தேதிகளில் வீண் செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். உங்கள் மனைவி வகையில் மட்டும் செலவு செய்ய தயக்கம் காட்டாதீர்கள். உங்கள் ராசியிலேயே சந்திரன் வரும் காலம்தான் 8, 9, 10 இந்த தேதிகளில் உங்களுக்கு மன அமைதியை தரக்கூடிய நாட்களாகவும் இருக்கும். இந்த தேதிகளில் நீங்கள் மிகவும் காந்த சக்தி உள்ளவராகவும் இருப்பீர்கள்.
ஏனெனில் உங்களுக்கு சந்திரன் அங்குதான் உச்சமடைகிறார். ஆகவே உங்கள் ராசியிலேயே சந்திரன் சஞ்சாரம் செய்யும் காலங்களில் அனைத்தையுமே போராடி சந்தித்து ஜெயிக்கக்கூடியவராக திகழ்வீர்கள். பல்வேறு வகையில் உங்களுக்கு பண வரவு, வெற்றி, எதிர்பாராத லாபங்கள் கிடைக்க இந்த 3 நாட்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்ததாக 10, 11, 12 தேதிகளில் உங்கள் ராசிக்கு 2 சந்திரன் வருவதால், மேலும் ராகுவோடு கூடுவதாலும் சிறு சிறு மனக்குழப்பங்கள் இருந்தாலும் கூட திடீர் பண வரவு மற்றும் பொருட்கள் சேரவும் வாய்ப்புகள் உள்ளது. அதேபோல் இந்த 3 தேதிகளில் பேசும்போது பேச்சில் மிக மிக நிதானமாக பேசுங்க, அன்பாக பேசுங்க. அடுத்ததாக 13, 14, 15 தேதிகளில் உங்கள் ராசிக்கு சந்திரன் 4 இடத்திற்கு வருகிறார். சந்திரன் சுக்கிரனோடு சேர்க்கை பெறுகிறார். உங்கள் 3 இடத்திற்கே வருவதால் பெண்களால் நிறைய ஆதாயம் உண்டு. அடுத்ததாக 16, 17, 18 தேதிகளில் நீங்கள் காதலில் வெற்றி அடைவீர்கள். சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருப்பதால் சில மறைமுக செயல்களில் ஈடுபடுவீர்கள். தேவையில்லாத மறைமுக செயல்களை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. அடுத்ததாக 19, 20, 21 தேதிகளில் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சிலருக்கு நோய்வாய்ப்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது. சிறு சிறு விபத்து மற்றும் காயங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது. வண்டி வாகனங்களில் செல்லும்போது நிதானமாக செல்லுங்கள். எதிரிகள் தலை தூக்கவும் அமைப்பு உள்ளது. நண்பனே எதிரியாக கூடிய அமைப்பும் சிலருக்கு உள்ளது. சில பெண்களால் பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளதால் மிக மிக கவனமாக இருக்கவும். அடுத்ததாக 22, 23 தேதிகளில் 7 இடத்திற்கு சந்திரன் வரும் காலமாக உள்ளதால் சிறு சிறு மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். அடுத்ததாக 24, 25, 26 தேதிகளில் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். நண்பர்கள் வகையிலும் யோகமாகவே இருக்கும். உங்கள் சொல்வன்மை உயரும் காலமாக அமைந்துள்ளது. மேலும் இந்த 3 தேதிகளிலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருப்பதால் மிகுந்த கவனமாக நடந்து கொள்ளுங்கள். புதிய காரியங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக 27, 28, 29 மற்றும் 30 தேதிகளில் உங்கள் ராசிக்கு 10 மற்றும் 11 சஞ்சாரம் செய்யும் இந்த காலம் மிகுந்த யோகமான காலம் என்றே சொல்லலாம். மாதத்தின் தொடக்கத்தில் 4 நாட்களும் மாதத்தின் கடைசி 4 நாட்களும் மிகுந்த யோகமான காலம். தொழில் மேன்மை பெறும், தொட்டது துளங்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் 24, 25 மற்றும் 26. இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் மற்றும் சூரிய நாராயணரை வழிபடுவது மிகுந்த நற்பலன்களை தரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.